எஸ் பேங்க் இனிமேல் நோ பேங்க் என ராகுல் காந்தி ட்விட்டர் வெளியிட்டுள்ளார். ரிசர்வ் வங்கி எஸ் பேங்கிற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் ராகுல் காந்தி எஸ் பேங்க் நோ பேங்க் என விமர்சித்து கருத்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எஸ் பேங்க் பிரச்சினைக்கு 30 நாட்களில் தீர்வு காணப்படும் என்று ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் உறுதியளித்துள்ளார். எஸ் பேங்கிற்கு ஏற்பட்டுள்ள நிதிச் சிக்கலை சீரமைக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணாசாலை அருகே வெடிகுண்டு வீசிய சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த மேலும் 3 பேர் தென்காசி நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தனர். சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த சதீஷ், ஹரீஷ், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தென்காசியில் சரணடைந்தனர். தேனியில் புதிய சட்டக்கல்லூரிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதல்வர் கரூரில் 335 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாசன புனரமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார்.